சேம்பரு ஃப்ரங் இன்னைக்கு பார்க்க போகிறது அன்பாக்சிங் வீடியோ. இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் டைரி. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா 344 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆல் இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் டைரினே சொல்லலாம். இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A5. இந்த ஒரு டைரி வந்து கம்சி 200 நம்பர் ஆஃப் பேஜஸ். இப்போ இந்த ப்ராடக்ட்டுடைய டைமென்ஷன் பார்க்குறப்ப வித்து வந்து 7 இன்ச்சும் லென்த்து வந்து 5 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் கலர், அதாவது டைரியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். ஓகே காஸ், இப்போ இந்த ப்ராடக்ட்டுடைய ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஏன்சியன் மேன்ஸ்கிரிப்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்குது. நம்ம வந்து இந்த டைரியை யூஸ் பண்ணுறப்ப இல்லைனா ரைட் பண்ணுறப்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறப்ப இட் இஸ் ரியலி அன் அட்ராக்டிவ் ஒன். இது நல்லா இருந்தாலும் பட் ஸ்டில் தெர் இஸ் எ ஸ்மால் ட்ராபேக் வில் பி தேர். அதாவது இந்த புக்கோடைய சைஸ்னே சொல்லலாம், இட் லுக்ஸ் வெரி ஸ்மால். ஸ்டில் இந்த ஒரு டைரியில் பார்த்தீங்கன்னா 200 நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராப்பர் நோட் புக் பார்த்துட்டு இருக்கீங்க டு ஃபில் யுவர் பேப்பர்ஸ்னால் மேபி இந்த ஒரு டைரி வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. ஸ்டில் ஒரு அட்ராக்டிவாக இல்லைனா ஒரு ஏன்சியன் லுக்கில் இருக்கிற ஒரு டைரியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பிக் பண்ணலாம். ஒரு டைரி நோட் புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியல, பட் ஸ்டில் இது ஒரு அட்ராக்டிவ் அண்ட் எ டீசென்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஓகே காஸ், ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசென்டான ப்ராடக்ட். ஃபைனலி இந்த பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் டைரி வித் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.